அன்பிற்கினியவர்களே, வணக்கம். இன்றைய இறை வார்த்தையை இப்போது கேட்கும் நீங்கள் பேறு பெற்றவர். தூய ஆவியாரே இந்த அருளை உங்களுள் பொழிந்தவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமோஸ் 5:4 இறைவசனம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆமோஸ் 5:14 இறைவசனம். உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ரோமியருக்கு திருமுகம் 12:2 இறைவசனம். திரு விவிலியத்தை முழுமையாக படித்தவர்களே முழு கிறிஸ்தவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். செப்டம்பர் 12 புதன்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 6 திருவசனங்கள் 20-26 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழிவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்கை புகழ்ந்து பேசும்போது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தி பகுதி நேற்றைய நற்செய்தியின், அதாவது லூக்கா நற்செய்தி 6:12-19 உள்ள வசனங்களின் தொடர்ச்சியாக வருகின்றது. நேற்றைய நற்செய்தியில் நாம் பார்த்தோம், மலைமுகட்டில் இரவு முழுவதும் தந்தையோடு செபித்துவிட்டு இறையாட்சி பணிக்கென திருத்தூதர்களை தெரிவு செய்த பிறகு சமதளமான இடத்திற்கு ஆண்டவர் இயேசு கீழே இறங்கி வருகின்றார். சமதளமான இடத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து கூடிய மாபெரும் மக்கள் கூட்டத்தை ஆண்டவர் சந்திக்கின்றார். அவர்கள் மேல் அக்கறை கொண்டவராக ஆறுதல் மொழி கூறி இறையாட்சியில் அவர்கள் முதன்மையானவர்கள் என்று முழக்கமிட்டு அறிவிப்பதை லூக்கா இன்றைய நற்செய்தியில் விவரிக்கின்றார். அதற்கு முன்பாக இயேசு கடைநிலை மக்கள் மீது கொண்டுள்ள பாசத்தை, அக்கறையை ஒரு வாக்கியத்தில், அதாவது இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை என்று லூக்கா கூறுகின்றார். இது நமது கவனத்தை ஈர்க்கின்றது. இயேசுவின் பார்வை அவர்கள் மேல் விழுகின்ற அந்த செயலே கடவுள் ஏழைகளை, எளியோரை,
வறியோரை, பசித்தோரை, சிறைப்பட்டோரை, இப்போது வறுமையில் வாடுவோரை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதின் அடையாளமாக இருக்கின்றது. அவர்கள் உலகத்தின் பார்வையில் ஏளனமானவர்களாக, பயனற்றவர்களாக, குறைபாடு உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அவருடைய பார்வையில் நாம் இடம்பெறுகிறோம். நாமும் குற்றமும் குறைபாடும் உள்ளவர்கள், ஏழைகள், வறியோர். அவருடைய பார்வையில் நமக்கு இடம் உண்டு. இப்பகுதியை வாசித்து தியானிக்கும் நாம் இன்று முழுவதும் இயேசுவின் கனிவான பார்வை நம்மீது பட வேண்டும் என்று செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமது கனிவான பார்வைக்காக நன்றி கூறுகின்றேன். உமது பார்வையில் எனக்கு இன்று முழுவதும் நான் வாழ வேண்டும். என்னை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், கரம் பிடித்து வழிநடத்தும். ஆமென். ஆண்டவர் தூய உள்ளத்தினரை விரும்புகின்றார். நீதிமொழிகள் ஆகமம் 22:11 சொற்றொடர். தனிமை என்னும் வாழ்வெளி என்னை தவிக்க வைத்ததுவே. தவறு செய்த நேரத்தில் மனம் பதறி துடித்ததுவே. தனிமை என்னும் வாழ்வெளி என்னை தவிக்க வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல் நீயும் இருக்க வேண்டும் என்று ஏங்காதே. ஆண்டவரிடம் எப்போதும் அச்சமுள்ளவனாயிரு. அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும், உன் நம்பிக்கையும் வீண் போகாது. நீதிமொழிகள் ஆகமம் 23:14 இறைவசனம். உழைத்த நேரம் உதவி தேடி வந்த
அருள்